வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்கணத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3 தவணை பரீட்சை இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2 2 வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோம் என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரமும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள், உங்களுக்கு ஏற்படுகின்ற தேவைப்படுகின்ற வினாத்தாள்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக நான் 2 வழியை கையாளுவேன். ஒன்று, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற டவுட்டு என்னால் வாட்ஸ்அப் வாயிலாகவே தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் தீர்த்து கொண்டு தருவேன். இல்லையெண்டா வகுப்பில் தான் அதை போட்டு கதைக்கணும், ஏண்டா டிஸ்கஸ் பண்ணி தான் கதைக்கணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வகுப்பில் அது பல மாணவர்களோடு நான் அந்த கலந்துரையாடலை நடத்துவேன். ஸோ அது உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வது உங்களுக்கும் பயனாக இருக்கும், கட்டாயம் எனக்கும் பயனாக இருக்கும். அது மட்டும் இல்லை பிள்ளைகள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். வினாயிலக்கன் 2 10 ஆண்டுக்குரிய வரைவு. வைசமன் எக்ஸ் வர்க்கம் சயமூண்டு எனும் வரைவை வரைவதற்கு எக்ஸின் பெருமாணத்திற்கு ஒத்த வையின் பெருமாணங்களை கொண்ட பூரணமற்ற அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. இதில் ஒரே ஒரு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளியை நிரப்பணும். இந்த இடைவெளியை எப்படி நிரப்பலாம்? சமச்சீர் தன்மையை கருத்தில் கொண்டு நிரப்பலாம். இங்கே கடைசியில் சக ஆறு. ஸோ இதில் ஒன்றுண்டா, அப்போ கட்டாயம் இதில் என்ன வந்திருக்கணும்? ஒன்று தான் வந்திருக்கணும். இல்லைடா, நேருண்டுடா, ஒன்று வந்திருக்கணும். நேரடியாக நாங்கள் அந்த உண்டுன்றதை போடலாம். இல்லை, நான் இதில் நான் சில புள்ளிகளை பார்த்தேன், அந்த இடைவெளியை நிரப்புங்க, அட்டவணையில் உள்ள இடைவெளியை நிரப்புங்கன்ற வந்தால் என்ன செய்யுதுன்னா, புள்ளை அட்டவணையே கீறி அதுக்கு ஒரு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எக்ஸாம் செய்ய செய்ய தெரியும். இப்போ 10 ஆண்டில் 3rd டேர்ம் செய்யும்போது உங்களுக்கு 3 மணித்தியாலம் போதுமானதாக இருக்குது. நீங்கள் 11 ஆண்டுக்கு வர உங்களை அந்த கேள்வி இந்த தன்மை இன்னும் கூடும், கேள்வியில் கேட்கப்படுற விஷயங்கள் கூடும். அப்போ உங்களுக்கு அந்த நேரம் வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்க வலிக்கணும். ஸோ தேவையற்று விடை எழுதுறத தவிர்த்து கொள்ளணும். விடையை சமர்ப்பிக்க பழகுங்க. வினாயிலக்கன் 2 கட்டாயம் பகுதி பகுதிகளந்த இலக்கங்கள், வினாயிலக்கங்கள் எல்லாம் தேவை. வினாயிலக்கன் 2 இது ஏ பகுதி அப்படி இல்லை. ஓ, ஏ பகுதி. ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் 1 தான் கேட்டிருக்குது. எக்ஸமன் சயரெண்டாகும்போது வையின் பெருமான, நேரடியாக நீ ஒன்று போடும் முழுமையாக. சரி, இல்லை உன்னை பிரதியிட்டு தான் காட்ட போகிறேன்டா, அதை மட்டும் செஞ்சு காட்ட. அட்டவணையெல்லாம் எழுதி அட்டவணையில் கொண்டு போய் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய 3 எக்ஸுக்கு பதிலாக நான் மறை 2 பிரதிட போகிறேன். மறை 2 பிரதியிடும்போது அடைப்பு போடணும். மறை 2 வர்க்கம் சய 3 மறை 2 வர்க்கம், மறையின் வர்க்கம் நேர், 2 வர்க்கம் 4. ஸோ மறை 2 வர்க்கம் என்னடா வரப்போகுது? 4 சக 4 சொல்லலாமா? 4 சய 3, 4 3 கழிச்சாலுன்னு சொன்னாலும் சரி, திசை கொண்டன் சேர்த்தலாக பார்த்தாலும் சரி, உங்களுக்கு 2 பேரும் வேறு வேறு குறி கழிவடும். கழிவட்டா 1, பெரியவற்ற குறி விடைக்கு வரும் நேர் 1. பெரியவர் நேரா, நேர் 1 அப்படி என்று வரும். நாங்கள் ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரோமன் இலக்கம் 2 கேள்விக்கு போகும் பிள்ளையே. ரோமன் இலக்கம் 2 வரைவை சொல்லியிருக்கு. அது வரைவுத்தாளில் தான் வரையணும். வரைவுத்தாளில் வரைகிறதுனா 10 ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வையச்சு சென்றாக வந்துடும். எக்ஸ்எச்சை தான் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். எக்ஸ் இந்த பெருமாணங்களை பாருங்கோ. எக்ஸ்எச் இந்த பெருமாணம் இங்கால 3, இங்கால 3. அதனாலே தான் நாங்கள் வையச்சு என்ன செய்கிறோம், சென்றாக கீறோம். வையந்த பெருமாணங்களை பாருங்கோ. வையந்த பெருமாணத்தில் கீழே 3 பேர், மேலே 6 பேர். ஸோ என்னுடைய வையச்சு எக்ஸச்சை கொஞ்சம் கீழே கீறணும். அப்போ தான் எனக்கு மேலே அதுக்காண்டி எண்ணி எல்லாம் எண்ணி மிளக்கிடத்தை வில தாராளமான இடம் எங்களுக்கு வரைவுத்தாளில் இருக்கும். அதனாடி பயப்படாமல் நீங்கள் கீறலாம். எக்ஸச்சை கொஞ்சம் கீழே கறிக்கன், வையச்சை சென்றாவே கறிக்கன். 11 ஆண்டு வந்த அப்புறம் இந்த வையச்சும் நாங்கள் பார்த்து கீற வேண்டி இருக்கும். அச்சுக்களுக்கு பேர் போடணும். சில பிள்ளைகள் போடுற பிள்ளை என்னென்னா அச்சுக்களுக்கு பேர் போடுறதில்ல. அச்சுக்கலந்த பேர் எக்ஸ்எச்சு, வையச்சு, உற்பத்தி. பிறகு பிரிக்குங்கோ 2 பட்டிக்கோர் அழகு 1, 2, 3. இங்கால மறை 1, மறை 2, மறை 3. செய்யலைன்றது ஒரு பெரிய குற்றமாக நான் கருதையில், என்னோட சேர்ந்தாவது செய்யுங்கோ பிள்ளைகள். மேலே 1, 2, 3, 4, 5, 6. கீழே மறை 1, மறை 2, மறை 3. தேவையானதை மட்டும் நோட் பண்ணிக்க, தேவைக்கு அதிகமாகவும் நாங்கள் கீறிக்கொள்ளலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவைக்கு அதிகமான
விஷயங்களையும் நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளலாம். ரைட், எக்ஸ் வந்து மறைமூண்டாக இருக்கும்போது வை வந்து நேராறு. எக்ஸ் வந்து மறைமூண்டாக இருக்கும்போது வை வந்து நேராறு. நீங்கள் முழுக்க முழுக்க எல்லாமே பென்சில், ஒரு பெரிய புள்ளி வைக்கலாம், இல்லை புள்ளி வச்சு வட்டம் போடலாம், புள்ளடி வைக்கலாம், எல்லாமே சரியா அந்த புள்ளி குறிக்கிற முறை. எக்ஸ் வந்து சயரெண்டாக இருக்கும்போது வையிந்த பெருமானம் நேர் ஒன்று. சயரெண்டாக இருக்கும்போது நேர் ஒன்று. எக்ஸ் வந்து சய ஒண்டாக இருக்கும்போது வையிந்த பெருமானம் மறை ரெண்டு. எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது மறை மூண்டு. எக்ஸ் வந்து ஒண்டாக இருக்கும்போது மறை ரெண்டு. எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது நேரொண்டு. எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கும்போது நேர் ஆறு. இப்போ இந்த வரைவுக்கு ஒன்றுமெண்டா திரும்பல் புள்ளி முக்கியம். திரும்பல் புள்ளியை வடிவாக கவனமாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா திரும்பல் புள்ளியை வச்சுக்கொண்டு நீங்கள் வரைவை வடிவாக்கிடலாம். திரும்புகிற அந்த இடத்துல வரைவு கொஞ்சம் கிடையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கவனம் எடுத்திங்களண்டா நீங்கள் வரைவை நீட்டாக பார்க்குறதுக்கு இன்னும் ஒப்பமான வழி கூறியிருக்கான் இந்த புள்ளியன் பிடிக்கணுன்ற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் கூறிடலாம். ஒரு சின்ன விஷயம், கூடுதலான புள்ளிகள் இந்த கடைசி இந்த பகுதியை அடிமட்டம் வச்சு கீறுவீங்க. கீறினா பெரிய குற்றம் இல்லை, ஆனால் அடிமட்டம் வச்சு கீறுறது சரியான விதி இல்லை புள்ளியர். கீறினாலும் அதை கொஞ்சம் அந்த வளைவு தன்மையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோணுமா, அப்புறம் அப்படியே விடுறீங்களா அது அப்படியே காட்டி கொடுக்கும். இது அடிமட்டத்தால் இந்த புள்ள கீறி இருக்குது, இது பிள்ளைன்றதை காட்டி கொடுக்கும். அதுக்காண்டி பிள்ளையெல்லாம் போட போகிறதில்ல. என்ன உப்பமான வளைக்கு எங்களுக்கு கிடையாது, உங்களுக்காக நாங்கள் வழங்குற புள்ளி ஒரு மார்க்ஸ். ஸோ அந்த ஒரு மார்க்ஸை நாங்கள் பறிக்கலாம் மாட்டோம் திருத்திரசராக. உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு ஒப்பமாக இருந்தாலே அந்த மார்க்ஸை நாங்கள் தரத்தான் போகிறோம். ஆனால் நீங்கள் கீறும்போது அதை சரியாக கீறது பொருத்தமாக இருக்கும் பிள்ளையர். சரியான முறையில் அதை கீறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். ஸோ கையாலேயே கீற ட்ரை பண்ணுங்க உங்களாலேயும். ஒப்பமான வலையாக நான் கீறிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒப்பமான வலையாக கீறிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடைசி பாயிண்ட்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும். ரைட், ஓகே, நாங்கள் கேள்விக்கு போவோம் பிள்ளையர். கேள்வியில் முதலாவது கேள்வி, வேப்பகுதி முழுமையாக செஞ்சாச்சு. வையச் எக்ஸ்கம வையச்சுக்கள் வழியே 10 சிறுவிரிவுகளை ஓரழகாக கொண்டு மேற்குறித்த சார்பின் வரைவை வரைக வரைஞ்சாச்சு. இப்போ அங்கே அடுத்த கட்டத்துக்கு போகமாண்டா பி பகுதி கேள்வி, உமது வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்குக. இழிவு பெருமானம், ரெண்டு விதமாக கேள்வி கேட்கலாம். இழிவு புள்ளி யாதன்னு கேட்கலாம், இழிவு பெருமானம் யாதன்னு கேட்கலாம். இழிவு புள்ளி என்ற என்ன அர்த்தம்? இழிவு புள்ளி யாது அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் பிள்ளைகள்? ஆழ்கூறு சொல்லப்பட வேண்டும். கதைக்க மாட்டீங்களா? இழிவு புள்ளி என்று சொன்னாடா, திரும்ப பார்க்குறேன் பாருங்கூடா. இழிவு பெருமானம் யாது என்று கேட்டால் நாங்கள் வையிந்த பெருமானத்தை பற்றி, என்ன சார்பை பற்றி தான் கதைக்கிறோம். சார்பு வை வையிந்த பெருமானத்தை பற்றி மட்டும் கதைப்போம். இழிவு புள்ளியாது என்று சொல்லி கேட்டிருந்தால் நாங்கள் ஆள்கூற சொல்லணும். அந்த இடத்துல எக்ஸ் என்ன வை என்னன்னு கேட்கணும். இங்கே இழிவு பெருமானம் யாதுன்னு தான் கேட்டது. ஸோ பி பகுதியில் ரோமல்லக்கம் ஒன்றுக்கான விடை என்ன? பி பகுதியில் ரோமன் இழிவு பெருமானம், அதாவது உங்களுக்கு புரியல என்ன நான் சொல்கிறேன் பிள்ளைகள், வரைவு என்னத்தை காட்டித்தருதுன்றா இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது எக்ஸுக்கு மாற மாற வை எப்படி மாறுது அப்படின்றத தான் வரைவு காட்டித்தருது. ஸோ இந்த வரைவில் நான் இந்த ஒரு புள்ளியில் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல வையிந்த பெருமானம் 6, 5, 4, 3, 2, 1, 0, 0, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2,
இருந்தது. ஸோ வை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் என்ன? அதுதான் வையந்த இழிவு பெருமானம். வை எடுக்கத்தக்க மிக குறை மறை மூண்டு அப்படின்ட்டு நேரடியாக விட கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கோ. இல்லை நான் வை சமன்ட்டு தான் நான் கொடுப்பேனண்டா, வை இழிவு சமன் அப்படின்ட்டு போடுங்கோ. வை இழிவு சமன் மறை மூண்டு, இப்படி ரெண்டு விடையில் போடுங்க. உண்டு நேரடியாக மறை மூண்டண்டு கொடுங்கோ, இல்லையண்டா வை இழிவு சமன் மறை மூண்டண்டு கொடுங்கோ. ரைட். அடுத்த ரோமன் லக்கன் ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ரோமன் லக்கன் ரெண்டு, சமச்சீரச்சின் சமன்பாடு யார்? சமச்சீரச்சிந்த சமன்பாடு என்ன அப்படின்றது கேள்வி.
சமச்சீர் அச்சின் சமன்பாடு பத்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் அச்சு எப்பவுமே வையச்சா இருக்கும். வையச்சின் சமன்பாடு என்ன? வை சமன் பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்க. வையச்சில் என்ன ஸ்பெஷல்? அந்த இடத்துல இருக்கிற எல்லா புள்ளிகள்லையும் எக்ஸ் இந்த பெருமானம் பூஜ்ஜியம். ஸோ சமச்சீர் அச்சின் சமன்பாடு எக்ஸ்எம்என் பூஜ்ஜியம் சமச்சீர் அச்சின் சமன்பாடு. ரோமல்லக்கம் மூன்றாவது கல்விக்கு போகும் புள்ளியில் மூன்றாவது கல்வி பார்த்தோம்டா, சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சை எழுதுக. சார்பு மறையாக அதிகரிக்கும். இப்போ நாங்கள் இந்த வரைவை வந்து நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம். அதில் இங்கேருந்து நாங்கள் பார்த்தோம்னா நேராக வையந்த பெருமானம் குறைஞ்சு கொண்டு வருது. நேராக குறையுது, மறையாக குறையுது, மறையாக அதிகரிக்கும்ன்றது இதில் இருந்து இதுவரையான பகுதி. இந்த பாயிண்டில் திரும்பல் புள்ளியில் இருந்து இதுவரையான பகுதியில் தான் சார்பு மறையாக அதிகரிக்குது. ஸோ இந்த சார்பு மறையாக அதிகரிக்கிற அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் எப்படி அதிகரிக்குது? எக்ஸ் மாற மாறத்தான் வை மாறுச்சு. எக்ஸ் எப்படி மாறுச்சுண்டா? எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தில் இருந்து 1.7 இல்லையண்டா 6, எனக்கு விடையின்படி நான் நினைக்கிறேன் 1.7 வரும்னு நினைக்கிறேன். ஸோ சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு, எக்ஸ் தான் அந்த வரைவை தீர்மானிக்குது. எக்ஸ் வந்து 1.7 இடையில் இருக்கும்போது, பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருக்கணும், 1.7 விட சின்னனாக இருக்கும்போது சார்பு மறையாக அதிகரிக்கும் பகுதியில் இருக்கு. சமன் வரும் உண்டா? சமன் வராது. என்னெண்டா, எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும்போது வை வந்து மறை மூண்டு தான், ஆனால் மறைதான், ஆனால் அதிகரிக்கிற பாயிண்ட் இல்லை, அதனால் பூஜ்ஜியத்துக்கும் சமன் வராது. சாய் 1.7 சமன் வரும் உண்டு கேட்டால் வரைவின்படி 1.7 இருக்கும்போது வை வந்து பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் மறை இல்லை, அதனாடி சமன் வராது. சொல்கிறவங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே சமன் வராது. சமன் வர்ற கேள்விகள் ஆயிடை தந்து தருவடும், அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீச்சு தந்து தரலாம். கேள்வி விளங்குதா? மூன்றாவது கேள்வி விளங்காட்டி கேட்கணும் பிள்ளை. நீங்கள் கேட்காட்டி நான் யாரோட படிப்பிக்கிறது? நீங்கள் விளங்காட்டி கேட்டால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி படிப்பிக்கலாம். தணிகன், நீங்கள் விளங்குதண்ட நம்பிக்கையில் தான் நான் கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் வர்க்கம் சய 3 பூஜ்ஜியத்தின் மூலங்களை காண்க. மூலங்கள் என்றால் தீர்வு உள்ளே. அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பெருமானத்தை போடும்போது இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆனால் இது ஒரு நேரெண்ணில் நீங்கள் யோசிச்சுப்பார். எந்த ஒரு நீ எக்ஸுக்கு 1 போட்டால் 1 இந்த வர்க்கம் 1, 1லேருந்து 3 போனால் மறை 2 திருப்தி ஆக்கல. எக்ஸுக்கு வந்து 2 போட்டி, ஏன்னா 2 இந்த வர்க்கம் 4, 4லேருந்து 3 போனால் 1 திருப்தி ஆக்கல. ஸோ இதை வந்து எங்களால் எப்படி தீர்க்க முடியாது? கட்டாயம் என்னென்னு தீர்க்க இயலாது. பிரதியிட்டோ காரணிகளின் பெருக்கமாக எழுதியோ தீர்க்க இயலாது. ஸோ இதுக்கு வர்க்கபூர்த்தி முறை என்ற ஒரு முறை இருக்குது. அது இருபடி சமன்பாடு தீர்த்தலில் 11 நாங்கள் படிக்க போகிற முறை. ஆனால் அங்கே கூட இந்த இடத்துல வரைவில் நாங்கள் தீர்க்க போகிற முறை வரைவை பயன்படுத்தி. இங்கே தந்த இந்த சமன்பாடு, இது ஒரு இருபடி சமன்பாடு, இது சார்பின் சமன்பாடு இல்லை. இங்கே நான் தந்த இருபடி சமன்பாடு, 4வது கேள்வி, எக்ஸ் வர்க்கம் சய 3 நாங்கள் வரைஞ்சிருக்கிற வரைவை பயன்படுத்தி தான் நான் இந்த தீர்வை, இந்த சார்பை தீர்க்க போகிறேன், இந்த சமன்பாட்டை தீர்க்க போகிறேன். நான் வரைஞ்சிருக்கிற சமன்பாடு வை சமன் எக்ஸ் வர்க்கம் சய 3. படியாக பாருங்கூடா, இங்கே என்ன கோவையோ அதே கோவை தான் சார்பந்த சமன்பாட்லேயும் இருக்குது. இங்கே என்ன கோவையோ அதே கோவை தான் சார்பந்த சமன்பாட்லேயும் இருக்குது. ஸோ இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் இந்த பெருமானத்தை தேடிக்கொண்டு வாரன். இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் இந்த பெருமானம் இந்த கோவையையும் சார்பந்த சமன்பாட்டில் இருக்கிற அதே கோவையையும் பூச்சியமாக்கும். ஆகவே இதிலிருந்து என்ன நடக்கும்? அது பூச்சியமாகும் போது வை பூச்சியமாகும். அந்த கோவை பூச்சியமானா வை பூச்சியமாகும். வையை பூச்சியமாக்குற எக்ஸ் தான் அந்த கோவையை பூச்சியமாக்கும். சார்பந்த சமன்பாட்டில் போய் வை எங்கே பூச்சியம்ன்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வை இந்த பெருமானம் பூச்சியம். ஸோ அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்ன? மறை 1.7. நீங்கள் மறை 1.62 போட்டிருந்தாலும் பிழை இல்லை பிள்ளைகள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ் இந்த பெருமானம் பூஜ்ஜியம், சாரி வை இந்த பெருமானம் பூஜ்ஜியம். ஆனால் வையை பூஜ்ஜியமாக்கினது எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் வையை பூஜ்ஜியமாக்குறது. அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்ன?
ஒன்று தசம் ஏழு. ஸோ தீர்வு என்ன சொல்ல போகிறோம், ஆகவே எக்ஸமன் ரெண்டு விட ஒன்று மறை ஒன்று தசம் ஏழு அல்லது நேர் ஒன்று தசம் ஏழு. உண்மையாக இந்த வரைவு தான் மிகப்பெரிய நோக்கங்களில் இதுவும் ஒன்று பிள்ளைகள். எதிர்வு கூறுதல் என்றது மிகப்பெரிய நோக்கம். அடுத்தது சமன்பாடு, தீர்க்க முடியாத சமன்பாடுகளை வரைவை வச்சும் தீர்க்கலாம். அது ஒருங்கமை சமன்பாடுகளையும் தீர்க்கலாம். பதினோராம் ஆண்டில் படிப்போம் ஒருங்கமை சமன்பாடுகளை கூட வரைவை வச்சு தீர்க்கலாம். இருபடி சமன்பாடும் ஒருங்கமை சமன்பாடையும் ரெண்டையும் திருப்தி ஆக்குற தீர்வுகள், அதுக்கு ஒரு ஒருங்கமை சமன்பாடு இந்த வகை, இப்படிப்பட்ட பல கணக்குகளை நாங்கள் வரைவை வச்சு தீர்க்கலாம். உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன். சொல்கிற விளங்குதா? எங்களால் நோமலாக தீர்க்க முடியாத சமன்பாடுகளை கூட வரைவை வச்சு மிக இலகுவாக தீர்க்கலாம். வரைவுன்றது உண்மையாக ஒரு முக்கியமான இடம்தான். சரி, புள்ளி கொடுக்குறேன், பிள்ளைகள் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது கேட்கணுமென்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அட்டவணையில் உள்ள இடவழி நிரப்புறதுக்கு நேரடியாக கொடுத்துருந்தாலும் ஒரு மார்க்ஸ் தான், பிரதிகிட்டு கொடுத்துருந்தாலும் ஒரு மார்க்ஸ் தான். ஒப்பமான வளைகிறதுக்கு அச்சுக்களை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், உற்பத்தி உட்படவா, சில பேர் உற்பத்தி குறிக்கிறேன், புள்ளிகளை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், ஒப்பமான வளைக்கு ஒரு மார்க்ஸ், வரைவில் மொத்தம் மூன்று மார்க்ஸ், சமச்சீரச்சின் இழிவு பெருமானம் சொன்னதுக்கு ஒரு மார்க்ஸ், சமச்சீரச்சின் சமன்பாடு சொன்னதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த வீச்சு சொன்னது இருக்குது தானே, வீச்சு எங்களுக்கு நாலு ஆறு வந்துட்டு, இந்த வீச்சு சொன்னதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சொல்லுங்க. அது பொருத்தமானது. ஏனெண்டா பூச்சியத்தையும் சொல்லணும், சை ஒன்று தசம் நேர் ஒன்று தசம் ஏழையும் சொல்லணும், சில ப்ளஸ்ஸோ மைனஸ் சைவதசம் ஒன்று ஒன்று தசம் ஆறுக்கும் தருவாங்கள், ஒன்று தசம் எட்டுன்னு போட்டிருந்தாலும் எங்களுக்கு தருவாங்கள், சரி போடுவாங்களா. அதே மாதிரி இந்த தீர்வுகளை வரைவிலிருந்து கண்டது, தீர்வுக்கு மட்டும்தான் பிள்ளைகள், ரெண்டு தீர்வுக்கும் ரெண்டு மார்க்ஸ், மொத்தமாக பத்துக்கு எத்தின அப்படின்றத பதிவிடணும் மறக்காமல்.